ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மசாலா எதுவுமே அரைச்சி போடாமல், தேங்காய் அரைச்சி ஊற்றாமல், சிம்பிளாக சூப்பராக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில். 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாங்க. இதுதான் தாளிப்புக்கு. இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 கொத்து கருகப்பிலையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வாசத்துக்காக கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டன் தான் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகணும். 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ தேவையான மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா மனமாக இருக்கும் அதுக்காக தான். இதோட மட்டன் மசாலா 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை, உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவிட்டு குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா 7-8 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கறி வெந்திருக்குது. இந்த பக்கம் மசாலா நல்லா வதங்கி அந்த தக்காளிலாம் மசிஞ்சு வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கறி எடுத்து போட்டுட்டு அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சூப் மாதிரியும் குடிக்கலாம், இல்லைனா இப்படி நம்ம குழம்போடையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு கூட்டி வச்சுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா பாருங்கள், சூப்பராக கம கமன்னு குழம்பு ரெடி. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணி குழம்புன்னு கூட சொல்லலாம். இப்படி தான் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.